வணக்கம் பாய், இது உங்க தமிழ் கேமிங். இந்த வீடியோல நம்ம எப்படி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஹெஸ்ட் சைட் கிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு. அதை பார்த்தினா மனுஷனா குரங்கனா குரங்கனா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர் கலந்தா அப்படி ஒருத்தனை விட்டுருக்காங்க. காஸ்டியூம் வேற லெவலில் இருக்குன்னு தான் சொல்லணும். இது மனுஷனா இல்லை குரங்கான்னு கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு ஈவெண்ட் ஒரு ஈவெண்ட் விட்டுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இன்னையிலேருந்து செப்டம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் அப்படின்னு இருக்கு. அதை 4ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் அப்படி இருக்கு மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஈவெண்ட்டு எப்படி என்னன்றத நம்ம நெக்ஸ்ட் இது அடுத்தடுத்த ஈவெண்ட் எல்லாம்னு பார்த்துட்டு அப்புறம் கடைசியாக பார்ப்போம். இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா என்னமோ லெஃப்ட் காதில் என்ன ரைட்டு சாவியில் இருந்தவங்க கொடுத்துக்கிறாங்களே, இது குரங்கு போல் இருக்கும் மனிதன், குரங்கு மனிதன் போல் பல்லு பார்த்தீங்கன்னா பல்லெல்லாம் கரவுந்துக்குது. அப்புறம் களத்தில் பார்த்தீங்கன்னா ஓ களத்தில் என்னப்பா இது பாமா ரைட்டியா பாம்பெல்லாம் காலத்தில் தொங்க விட்டுக்கிறாங்க. அப்புறம் காசுலாம் கட்டுக்கட்டா பார்த்தீங்கன்னா பேண்டில் சொரி சொரி வச்சுருக்காப்புல. இந்த காசிங் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா அப்படின்றத கமாண்ட் சொல்லுங்க. சரி ஓகே, அடுத்ததை போய் பார்த்துருவோம். ஓகே, அடுத்தது தான் டைமண்ட் ராயல் த ஈரா ஆஃப் கோல்டு 50% ஆஃபர் டுடே ஒன்லி. அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டைமண்ட் ராயல் பார்த்தீங்கன்னா 50% ஆஃபர் விட்டுருக்காங்க. ப்ரோ நான் டைமண்ட் ராயலில் பார்த்தீங்கன்னா டைமண்ட் வச்சு தான் ஸ்பின் பண்ணுவேன் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைமில் ஸ்பின் பண்ணுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் 50% ஆஃபர் கொஞ்சம் கம்மி டைமண்ட் வந்திருக்கு, நீங்கள் அதிக ஸ்பின் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். அதனால் டைமண்ட் வச்சு அதாவது இது பண்ணுறவங்க தான் இந்த மாதிரி டைமில் ஸ்பின் பண்ணுங்க. சரி ஓகே ரைட்டு, அடுத்து நெக்ஸ்ட் பார்த்துருவோம். ரித்திக் ரோஷன் ஹேஸ் ஜாயின்ட் த பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இந்த ரித்திக் ரோஷன் கேரக்டர் வரதான் நான் சொல்லியிருந்தேன் போன வீடியோவில், வந்துருச்சு வருதா இல்லை இப்போ வந்துருச்சு. ஆனால் அது எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது மட்டும் வரல. அது என்னது அநேகமாக டாப் அப் ஈவெண்ட்ல விடுவாங்கன்னு நினைக்கிறேன். கீழே தான் கம்மிங் ஜூன் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா வெலைட்டில் வந்து வெலைட்டிட்டு பார்த்தீங்களா கேரக்டரில் வந்துருச்சாமா அதையும் போய் பார்த்துருவோம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா மணி ஹீஸ்ட் 2 days டு கவுண்ட் டவுன், 2 நாளைக்குள்ள பிளான் பர்முடா அப்படி வர்றதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 நாளைக்குள்ள பிளான் பர்முடா வருதா அப்படின்றதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் 2 நாள் தான் இருக்காமல் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த ரித்திக் ரோஷன் கேரக்டர் முதல்ல போய் பார்த்துருவோம். ரைட்டா எங்க இருக்கு ரைட்டு, இதா இதா இருக்கு. ஓகே ரைட்டு ஓகே, இது அந்த ரித்திக் ரோஷன். இது பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன இவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம் ஆயிட்டார் போலயே, ரொம்ப ஸ்லிம் ஆகி இதாகிட்டாருன்னு நினைக்கிறேன். அநேகமாக சட்டை இந்த என்னமோ சட்டையெல்லாம் போட்டு இவர் சுருக்கி வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல பாடியை பயங்கரமாக தான் இருப்பார். ஆனால் இந்த கிதில் இப்படி பண்ணிவிட்டாங்கயா, இப்போ பார்த்த ரித்திக் ரோஷன் மாதிரியே தெரியலையே. ரைட்டு எறப்பும் வச்சாலாம் காட்டுறா அப்படி. ரித்திக் ரோஷன் ஃபேன்ஸ் யாராக இருந்தீங்களா, ஏதாவது நான் எதை சொல்கிறேன்னு கோவப்படாதீங்க. நான் சும்மா ஜஸ்ட் இதுக்காக தான் சொல்கிறேன். இவர் ஃப்ரீ ஃபயர் தான் சொல்கிறேன் நான். இவர் நான் இவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவர் நடித்து நிறைய படத்தை நான் பார்த்துருக்கேன். சரி ஓகே ரைட், இது என்ன ஸ்கில்லு வளர்ந்து பேசாமல் என்ன ஸ்கில் அப்படின்றத பார்த்தரலாம். ஆஃப்டர் டேக்கிங் டவுன் ஆன் ஆப்போனன்ட் த கன்ஸ் மேக்ஸிமம் ஆட்டோமேட்டிக்லி கெட்ஸ் ரீலோடட் பை 10% இஸ் கேபிட்டலி. அதாவது இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என்னப்பா இது, அதாவது பார்த்தீங்கன்னா நீ ஆப்போனன்ட்டை பார்த்தீங்கன்னா டேக் டவுன் அதாவது நாக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கன்று வந்து லோட் ஆகுமாமா. டேக்கிங் டவுன் அண்ட் ஆப்போனன்ட் ஆப்போனண்ட்டை நீங்கள் இப்போ சுட்டு நாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கன்று பார்த்தீங்கன்னா தானாகவே ரீலோட் ஆகுமா, அது 10% தான் ரீலோட் ஆகும். அதாவது 10% போது எப்படி சொல்கிறது, இப்போ 30 புல்லட் உங்கள் இருக்குது அப்படின்னா 3 புல்லட் ரீலோட் ஆகுமா. இதுக்கு என்ன கூட நான் கன்று ரீலோட் பண்ணுவேன் வேலையை பார்த்து நான் கையை வச்சு டச் பண்ணி ரீலோடே பண்ணிக்கொண்டா போட வேலையை பார்த்து அப்படின்னு சொல்லலாம். என்ன ஸ்கில்னு சொல்லி விட்டுருக்கானுங்களே அப்படின்ற ரொம்ப கொடுமையான கொடுமையாக விட்டுருக்காங்க. இது பார்த்தா ஃபஸ்ட்டு லெவல், அது லெவல் ஃபஸ்ட்டு லெவலில் இருக்கும்போது 10% வருமாமா. இதில் எந்தெந்த கன்று வரும் அப்படின்னா லிமிட்டட் டு ஏஆர் ஏஆர் அடுத்த தடவை பிஸ்டலு அடுத்து எஸ்எம்ஜி, இது 3 இது இருக்கிற யூஸ் பண்ணுற கண்ணுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி தானாக ரீலோட் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி இந்த எஸ்ஜி புல்லட் அதாவது ஷாட்கன் இருக்குது தெரியுமா, அந்த இதுக்கு எதுவும் பண்ண முடியாமாமா. இந்த எஸ்ஜி புல்லட் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ண முடியாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, நம்ம ஃபஸ்ட் லெவலில் மட்டும்தான் பார்த்துருக்கோங்க. இந்த லாஸ்ட் லெவல் வரைக்கும் வந்து பார்த்துவோம். நீங்கள் அப்படியே லெவல் 6 வரைக்கும் நீங்கள் அப்டேட் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25% ஆஃப் கேபாசிட்டி, அதாவது பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் டெக் டவுன் அண்ட் ஆப்போனண்ட் அதாவது ஆப்போனண்ட்டை நாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேக்சின் ஆடியோ கிட்ஸ் ரீலோட் போய் 25% ரீலோட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 25% அப்படின்னும் போது நீங்கள் 30 புல்லட் அப்படி இருக்குன்னா 10 புல்லட்டை நினைக்கிறேன். நீங்கள் 10 புல்லட்டா 15 புல்லட்டாப்பா
இது 10 புல்லட் நினைக்கிறேன் நேகமா 10 புல்லட்ல 15 புல்லட் தானா ரீலோட் ஆகும் அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க இதுக்கு என்ன இது என்ன ஸ்கில் னு சொல்லி விட்டுருக்காங்கன்னு சத்தியமா தெரியல என்ன சத்தியமா போர்க்கு முள்ள என்னப்பா ஸ்கில் இது யார் யார் இந்த கரெக்டரை எடுத்து யூஸ் பண்ணீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நான் கண்டிப்பா எடுக்க போறது இல்ல வாங்க போறது இல்லையே அப்படினு கேட்டிங்கன்னா நம்ம கையில வச்சு டச் பண்ணி கூட நம்ம ரீலோட் பண்ணி கூட விளையாடலாம் இது என்ன சொல்றது அது வெறும் 10 புல்லட் 3 புல்லட் 4 புல்லட் 5 புல்லட் எல்லாம் ரீலோட் பண்றதுக்கெல்லாம் தனித்தனியா ஸ்கில் வச்சிருந்தா என்னத்துக்கு ஆவறது சொல்லுங்க பார்க்கலாம் ரைட்டு சரி ஓகே ஓகே கைஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த புது ஈவெண்ட் மூலம் போய் பார்த்துருவோம் ரைட்டு எங்கேயா இருக்கு நியூஸில் போய் தேடி பார்ப்போம் எங்கே இந்த ஈவெண்ட் இருக்கா ரைட்டு எங்கேயா அந்த ஈவெண்ட்டு ஆ இதுதான் அந்த ஈவெண்ட்டு ரைட்டு முதல்ல உள்ள போய் பார்த்துருவோம் அந்த நம்ம குரங்கா மனசா மனுஷனா அப்படின்ற மாதிரி ரொம்ப வித்தியாசமாக ஒரு ஆள் இருந்தாங்களா அந்த ஈவெண்ட் தான் இது ரைட்டு வந்துட்டாரியா பல்லு ஓ ஒரு தங்க பல்லுல இருக்கு ரைட்டு களத்துல என்னமோ தொங்க விட்டுருக்காரு பேண்டில் என்னமோ சொறி இருக்கிறாரு அப்புறம் தோட்டுக்கு தோடு தொங்குறது போல தாவி தொங்க விட்டுருக்காரு ஊட்டு சாவி போல மறந்து போயிருன்னு சொல்லிட்டு அப்படியே காதலே தொங்க விட்டாரு போல சரி ஓகே ரைட்டு இந்த ஈவெண்ட் எப்படிடா அப்படின்றத பார்த்துடலாம் எங்கப்ப இது ரூல்ஸ் மேலே பார்த்துருவோமா ரைட்டு ரூல்ஸ் என்ன ஒன்றே ஒன்று கொடுத்துருக்காங்க அதுல ஒன் ஸ்பின்னுக்கு பார்த்தீங்கன்னா 20 டைமண்டு 10 ஸ்பின்னு பார்த்தீங்கன்னா 150 டைமண்டாமா அடுத்து ஸ்பெஷல் பின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா 40 டைமண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அப்புறம் பார்த்தீங்கன்னா 10 ஸ்பின் பண்ணிங்கன்னா அந்த ஒரு அக்காவோட பேண்ட்டு தராங்க 20 ஸ்பின் பண்ணிங்கன்னா அந்த அக்காவோட டாப்பு தராங்க அது 30 ஸ்பின் பண்ணிங்கன்னா கியூப் பேர்கமெண்ட் 3 தராங்க இது மட்டும்தான் வேறது இல்லை அப்புறம் இந்த ஈவெண்ட் யாரும் ஸ்பின் பண்ணி பார்ப்பீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த அதாவது இந்த இந்த குரங்கனா மனுஷனா அப்படின்ற இதெல்லாம் இது இந்த காஸ்டியூம் எப்படி இருக்கு நல்லா இருக்கா இல்ல வேற லெவல் இருக்கு ப்ரோ அப்படின்றதாலும் சொல்லுங்க இல்ல ப்ரோ மொக்கையா இருக்கு அப்படி இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அடுத்த ட்ரிபிள் சேஞ்ச் டு கெட் த கிராண்ட் பிரைஸ் ட்ரிபிள் சான்ஸ் டு கெட் த கிராண்ட் பிரைஸ் அது என்ன பயிரு 3 ஸ்பின் பண்ணா கிராண்ட் பிரைஸ் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்களா தெரியலையே ட்ரிபிள் சான்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா 3 சான்ஸ் இருக்கா ஓ அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பெஷல் பண்ணல 3 சான்ஸ் 3 ஸ்பின் பண்ணி அதில் ஏதாவது ஒரு கிராண்ட் பிரைஸ் விழுந்தாலும் விழலாம் கன்ஃபார்ம் கிடைக்கலாம் சொல்ல விழுந்தாலும் விழலாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இந்த இது யார் யார் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க நான் எடுப்போம் ப்ரோ அப்படின்றவங்களும் கமெண்டில் சொல்லுங்கள் யார் இருக்குது ஒர்த்தானதா அப்படின்றத சொல்லுங்கள் நம்ம எடுக்க டைமண்ட் இருந்தால் எடுப்போம் டைமண்ட் இல்லை இங்கே போய் எடுக்கிறது சரி ஓகே ரைட்டு ஓகே சரி ஈவெண்ட் எப்படி இருக்குன்றதை அப்படியே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து வேற ஏதாவது புதுசா அப்படி வந்திருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணி பார்த்துருவோம் மற்றபடி வேற என்னப்பா வந்திருக்கு வேற என்ன இல்லை போலயே ரைட்டு மற்றபடி வேற ஏதோ இன்னும் புதுசா வரல அடங்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இது பார்த்தீங்கன்னா வீக்லி ஒரு இது கிளைம் பண்ற மாதிரி இருந்துச்சு இல்லை ரைட்டு அது ஒன்றும் கிளைம் பண்றது வரலாம்னு நினைக்கிறேன் அன்ஹெல்டா எரரா என்னப்பா ரைட்டு என்னப்பா எரர் வந்துருச்சு நான் எதுவுமே பண்ணலையே ரைட்டு இது ஓப்பன் ஆகலை போல சரி ஓகே ஓகே அடுத்த நெக்ஸ்ட்டு வேற என்ன பிளான் பெருமுடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துருந்துச்சு இன்னும் 2 days கோ அப்படின்னு இருக்கு அதை வந்து இன்னும் 2 நாள் கழிச்சு இப்போ இந்த பெருமுடா 2.0 வருது வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தா கடைசியில் 4 நாளைக்கு கூடதா சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வரப்போ வெப்பன் ட்ரையல் முதல்ல போய் பார்த்துருவோமா ரைட்டு வாங்க முதல்ல நெக்ஸ்ட் வரப்போ வெப்பன் ட்ரையல் என்னன்னு போடுறத போய் பார்த்துருவோம் அதே மாதிரி நெக்ஸ்ட் வரப்போ வெப்பன் ட்ரையல் அண்டு பார்த்தீங்கன்னா டைமண்ட் ட்ரையல் ரெண்டுமே பார்த்துருவோம் ஓகே ரைட்டு வாங்க அதை ரெண்டுமே பார்த்துருவோமா ஓகே நெக்ஸ்ட் வெப்பன் ட்ரையல் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா M1887 கனுக்கு அதாவது டபுள் புல்லட் ஷாட் கனுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த M60 வரதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த கன் ஸ்கின்னு தான் வெப்பன் ட்ரையல் வரதா சொல்லியிருந்தாங்க நான் அப்போ வரலை அநேகமாக இப்போ நெக்ஸ்ட் வெப்பன் ட்ரையல் வந்தாலும் வரலாம் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வர வேண்டியது வர வராமல் போச்சு உள்ள ஏதோ ஒரு ஈவெண்ட்டில் விட்டு ஏதோ டைமண்ட் பிடுங்குற மாதிரி விட்றாங்களா என்னன்னு தெரியல மேக்ஸிமம் வெப்பன் ட்ரையலோட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் வெப்பன் ட்ரையல் வருதா இல்லைன்றது அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைமண்ட் ட்ரையல் என்னன்றதை பார்த்துடலாம் ஓகே ரைட்டு நெக்ஸ்ட் டைமண்ட் ட்ரையல் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சீரீஸோட ஃபீமேல் பண்டில் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க வெப்சீரீஸோட ஃபீமேல் பண்டில் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னு ஃபீமேல் பண்டிலா இல்லை ஜென் பண்டிலா அப்படின்னு கன்ஃபார்மாக இல்லாமல் கிளியராகவே இல்லாமல் தான் இருக்குது ஃபீமேல் பண்டில் எப்படி இருக்குது நல்லா இருக்கா அப்படின்றத என்னதையும் கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜென் பண்டில்
அதை பார்த்தினா மேல் பண்டில் இது பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்குது, இது எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்லாம் சொல்லுங்கள். இந்த பண்டில் இது என்னடா இது பார்த்தீங்கன்னா இது ஒரு எமோட் சம்மந்தப்பட்டது, அந்த பணத்து மேலே எகிரி குச்சி பணத்தள்ளி போட்டு விளாட்றது ஒரு எமோட் சம்மந்தப்பட்டது, கலெக்ஷனில் ஏற்கனவே வந்துருச்சு, பார்க்காதீங்க போய் பாருங்கள் ஓகேவா. ஓகே இந்த வீடியோ அவ்வளோதான், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி ஓகே, தேங்க்யூ, லவ் யூ ஸோ மச், பபாய்.